ஆன்லைன் ரம்மி தடை சட்டத்திற்கு ஒப்புதல் வழங்க கோரி அமைச்சர் ரகுபதி ஆளுநரிடம் நேரில் வலியுறுத்தல். ஆன்லைன் ரம்மி தடை சட்டம் தொடர்பாக ஆளுநர் தரப்பில் கேட்கப்பட்ட கேள்விகளுக்கு விளக்கங்களை அளித்ததாக தெரிவித்தார். அவசர சட்டம் இயற்றிய போது ஆன்லைன் ரம்மியால் 17 பேர் உயிரிழந்த நிலையில் தற்போது இந்த எண்ணிக்கை 25ஆக உயர்ந்திருப்பதாக தெரிவித்தார். மேலும் ஆப்லைனில் விளையாடும் போது உயிரிழப்பும் ஏற்படவில்லை எனவும், ஆன்லைனில் ரம்மி உள்ளிட்ட சூதாட்ட விளையாட்டுகளை விளையாடும் போதுதான் உயிரிழப்பு ஏற்படுவதாக தெரிவித்தார். தடை சட்ட மசோதா தனது பரிசீலனையில் இருப்பதாகவும் விரைந்து இது குறித்து தனது முடிவை அளிப்பதாகவும் இதனை முதலமைச்சரிடம் தெரிவிக்குமாறு ஆளுநர் கூறியதாக தெரிவித்தார். ஆளுநரிடம் இதுவரை 21 சட்டங்கள் நிலுவையில் இருப்பதாகவும் ஒப்புதல் அளிப்பது தொடர்பாக எவ்வித கால நிர்ணயம் செய்யப்படவில்லை எனவும், அரசியலமைப்பு சட்டத்தில் திருத்தம் மேற்கொண்டு கால நிர்ணயம் செய்தால் நாம் இது குறித்து கேள்வி எழுப்பலாம் எனவும் தெரிவித்தார். ஆன்லைன் ரம்மி தடை சட்டம் தொடர்பாக புதிய விளக்கங்கள் அளிக்கப்பட்டுள்ள நிலையில் அது குறித்து ஆராய்ந்து தனக்கு இருக்கக்கூடிய சந்தேகங்களை தெளிவுபடுத்திய பின்னர் இந்த சட்டத்தை பரிசீலிப்பதாக ஆளுநர் தெரிவித்துள்ளார். இந்த சட்டத்திற்கு ஒப்புதல் அளித்தவுடன் இந்த சட்டத்தை உடனடியாக அரசு அமல்படுத்தும் என தெரிவித்தார். ஆளுநர் அவர்களை சந்திப்பதற்காக நேரம் ஒதுக்கப்பட்டு எங்களை இன்றைக்கு காலை 11 மணிக்கு சந்திக்க வர சொன்னார்கள். நானும் உள்துறை செயலாளரும் சட்டத்துறை செயலாளரும் ஆளுநர் அவர்களை அவருடைய மாளிகையில் சென்று சந்தித்தோம். இணையவெளி ரம்மி, போக்கர் போன்ற சூதாட்ட சட்டங்களை எல்லாம், அந்த இணையவெளி சூதாட்டங்களை தடை செய்வதற்காகவும் ஒழுங்குமுறைப்படுத்துவதற்காகவும் தமிழக அரசால் இயற்றப்பட்டிருக்கிற அந்த சட்டத்திற்கு ஒப்புதல் தருவதை பற்றி ஆளுநர் எழுப்பிய இந்த கேள்விகளுக்கு பதில்களை சொல்லியிருந்தோம். இன்றைக்கும் ஆளுநரிடத்திலே அது பற்றிய சில ஒரு அரை மணி நேரம் அது பற்றிய சில விளக்கங்களை எல்லாம் தந்திருக்கின்றோம். ஆளுநர் அவர்களும் இன்னும் அந்த மசோதா என்னுடைய பரிசீலனையில் இருக்கிறது, மாண்புமிகு முதலமைச்சரிடத்திலே சொல்லுங்கள், விரைந்து அதில் நான் முடிவை தருகிறேன் என்று ஆளுநர் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். அவசர சட்டத்துக்கும் இந்த சட்டத்துக்கும் வித்தியாசம் கிடையாது. அது இந்த நேரத்தில் நாங்கள் ஆளுநரிடத்தில் சொல்லுகின்ற பொழுது, அவசர சட்டம் இயற்றப்பட்ட போது ஆன்லைன் ரம்மியினால் உயிரிழந்த, தற்கொலை செய்து கொண்டவர்கள் எண்ணிக்கை 17, இப்போ அதனுடைய எண்ணிக்கை 25. ஆஃப்லைன், அதாவது நேரடியாக விளையாடுவதில் இதுவரைக்கும் யாரும் தற்கொலை செய்து கொண்டதாக பட்டியல் எங்களுக்கு கிடையாது. எனவே ஆன்லைன் ரம்மி தடை செய்யப்பட வேண்டும். அதனால் 25 உயிர்கள் குறுகிய காலத்திலேயே நாம் இழந்திருக்கின்றோம். அதற்காக அந்த வல்லுநர் குழு கொடுத்திருக்கிற அறிக்கை போன்றவற்றையும் அதையெல்லாம் நாங்கள் எங்களுடைய பிரியாம்பிள முகப்புரையிலே சொல்லியிருக்கிறோம் என்பதையும் சொல்லியிருக்கிறோம். இப்பொழுது 25 உயிர்கள் ஆன்லைன் ரம்மியினாலே தான் இழந்திருக்கின்றோம். எனவே ஆஃப்லைனுக்கும் ஆன்லைனுக்கும், நேரடியாக விளையாடுவதற்கும் ஆன்லைனில் விளையாடுவதற்கும் வித்தியாசம் இருக்கிறது. அங்கே அந்த ப்ரோக்ராம் செட்டப் பண்ணுறவங்க என்ன வேணாலும் பண்ணி பணத்தை கொள்ளையடிச்சிடுவாங்க. அது மக்களுடைய பணம் அதில் பறிபோய் விடுகிறது. உதாரணத்துக்கு சொல்ல வேணால், இன்றைக்கி பலருக்கு SMS வருது, நீங்கள் ஆன்லைனில் உடனே வந்து விளையாடுங்க, உங்களுக்கு 8000 ரூபா உங்களுக்கு தந்திருக்கோம்னு சொல்கிறாங்க. அதை நம்பி விளையாட போகிறாங்க. போனால் 8 லட்ச ரூபாய் இழந்துட்டு வந்து அந்த குடும்பம் ரோட்டில் நற்கதியாக நிற்குது. எனவே இதை தடை செய்ய வேண்டும். கூறிய விரைவிலேயே இதை பரிசீலனை செய்து தர வேண்டும் என்று நாங்கள் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சருடைய சார்பில் கேட்டுக்கொள்கிறோம். சட்ட மசோதாவிற்கு இவ்வளோ நாட்களுக்குள்ளே வந்துட்டு ஆளுநர் ஒப்புதல் கொடுக்கணும்னு சொல்லி எந்த கால நிர்ணயம் கிடையாது. வழக்கமாக வந்துட்டு ஒரு மசோதாவிற்கு எவ்வளோ நாட்களுக்குள்ள வந்துட்டு ஆளுநர்கள் வந்து ஒப்புதல், இதுவரைக்கும் எவ்வளவு மசோதாக்கள் வந்து நிலுவையில் இருக்குது? இப்பொழுது இதுவரைக்கும் 21 மசோதாக்கள் நிலுவையில் இருக்கின்றன. குறிப்பிட்ட காலத்துக்குள்ளே தான் ஆளுநர் வந்து அதுக்கு ஒப்புதல் தர வேண்டும் என்று இதுவரை எந்த கால நிர்ணயமும் கிடையாது. எனவே கால நிர்ணயத்தை நிர்ணயிக்கும்படி நாம் கேட்க முடியாது. அரசியல் சட்டத்தில் அதுக்காக திருத்தங்கள் கொண்டு வந்து கால நிர்ணயம் கொண்டு வந்தால் நிச்சயமாக அந்த குறிப்பிட்ட காலத்தை கேட்கலாம். அவங்க கேட்ட கேள்விகளுக்கு விளக்கம் கொடுத்து அன்னைக்கே பத்திரிகை செய்திகளாக தந்திருக்கிறோம். மூன்றாம் தேதி அன்னைக்கு அவசர சட்டம் நிறைவேற்றப்பட்டது. அந்த அவசர சட்டம் நிறைவேற்றப்பட்டவுடன் அதில் வந்து ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் ஃபார்ம் பண்ணணும். ஏன்னா அதில் வந்து கமிட்டிகள் போட்டிருக்கோம். குழுக்கள் ரெகுலரைஸ் பண்ணுறதுக்காக வேண்டி பல்வேறு குழுக்கள் போடப்படுகிறது. எனவே அதுக்கு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் ஃபார்ம் பண்ணணும். அது சட்டம் இயற்றி வந்து அவசர சட்டத்துக்கு ஒப்புதல் கிடைத்த பிறகுதான் நாங்கள் அதுக்கான ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் ஃப்ரேம் பண்ணணும். அதுக்குள்ளே 5ஆம் தேதி சட்டமன்றம் கூடுகிறது என்கின்ற அறிவிப்பு வந்துவிட்டது 5ஆம் தேதி அன்றைக்கு. எனவே சட்டமன்றத்துக்காக அந்த பில்லை சட்டமன்றத்தில் தாக்கல் செய்துவிட்டு ஆளுநருடைய ஒப்புதலை பெற்று நாம் அந்த சட்டம் உடனடியாக அந்த ரூல்ஸை ஃப்ரேம் பண்ணி செய்து கொள்ளலாம் என்பதற்காகத்தான். ஆனால் அன்றைய தினமே அது அரசு கெசட்டில் நோட்டிஃபை பண்ணப்பட்டு விட்டது, ஜிஓ தான் போடப்படவில்லை. காரணம் வந்து 5ஆம் தேதி அன்னைக்கு சட்டமன்றம் கூடும் என்கின்ற அறிவிப்பு வந்த காரணத்தால் அது செய்யப்படவில்லை. அதாவது இந்த சட்டம் வந்து கையெழுத்து ஆளுநர் வந்து ஒப்புதல் கொடுத்தால் உடனடியாக அமலுக்கு வரும். அவசர சட்டம் காலாவதியாக மீண்டும் நிச்சயமாக இருக்கக்கூடிய தடை சட்டங்கள் மூலமாக நாங்கள் தடுத்துக்கிட்டு தான் இருக்கோம். இருந்தாலும் 25 உயிர் போயிருக்கு. அதுக்காகத்தான் இந்த சட்டத்தில் நீங்கள் எங்களுக்கு உடனடியாக இன்றைக்கு ஆளுநர் இது இன்னும் நான் இன்னும் என்னுடைய பரிசீலனையில் இருக்கிறது, இன்னும் சில சந்தேகங்கள் இருக்கிறது, அதை நான் தெளிவுபடுத்திக் கொண்டு ஒப்புதல் தருகிறேன் என்று சொல்லியிருக்கேன். நீதிமன்றத்திற்கு சொன்னால் சார் அவர் ஒப்புதல் தர்றதுக்கு காரணம்னா நாங்கள் கேட்க முடியாதுல்ல. அவர் சட்டங்கள் கேட்டிருக்காரு, அந்த சந்தேகங்கள் நாங்களும் இப்போ நீங்கள் சொல்லியிருக்கோம். அந்த சந்தேகங்களை அவர் வேறு வகையிலையும் தெளிவுபடுத்தி கொண்டு அவர் தருவதாக சொல்லியிருக்கிறார். சார் இப்போ கடந்த ஆட்சியில் இல்லை சைபர் கிரைமுக்கு இதுக்கெல்லாம் என்ன சம்பந்தம் ஒன்று சார்? இந்த காலதாமதம் வந்து சரியானதா பார்க்குறீங்களா? ஏன்னா இப்போ வந்து காலதாமதம் அதாவது ஒன்றே ஒன்றுங்க, இது எந்த சட்டத்துக்கும் ஏற்றப்பட்டு அனுப்பப்பட்டு விடுகிறது. அதுக்கு பிறகு ஒப்புதல் தர வேண்டும். இன்றைக்கு மீண்டும் சந்தேகங்களுக்கு பதில் சொல்லப்பட்டிருக்கிறது. இன்றைய தினம் மீண்டும் வந்து ஆளுநரிடத்தில் விளக்கங்கள் தரப்பட்டு கடந்த ஆட்சியில் இதே மாதிரி நிறைவேற்றும் பொழுது